இன்னைக்கு வந்து பாண்டே அவர்கள்தான் சப்ஜெக்ட் சாதியை ஒழிக்க முடியாது ஒழிக்க கூடாது சாதி ஏற்றத்தாழ்வுகள் வேணாம் ஆனா சாதி வேணும் அப்படிங்கிறார் சாதி இருக்கு ஆனா பாகுபாடு கூடாது அப்படின்ற அர்த்தம் என்ன சாதின்னா அது பி மாதிரி அது இருக்கு ஆனா நாராது அப்படின்றாரு ரங்கராஜ் அப்படின்றத அவர் பேரு ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும்போது பாண்டின்றீங்க அதுதாங்க அவருக்கு விருப்பம் இவங்களுடைய வேலையே வந்து மக்களை குழப்புவன் மக்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அப்படி இப்படி வேதான் அது இது அப்படின்னு வர்ணங்கள் அப்படின்னு மக்களை குழப்புவதான் அவர் வேலை வேச பிராமண வேலை இப்போ அவருடைய வேலை என்ன அவர் அதை பாண்டேன்ற பேரை கொள்ள பயன்படுத்துறார்ல அவர் கோயிலிருந்து மனித அடிக்கணும் ஆனா அவர் வந்து டிவியில் வந்து பேட்டி கொடுத்துக்கிறது பேட்டி எடுப்பது விவாதம் பண்ணுவது அதனால் பண்ணிட்டு இருக்காரு இவரை வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியர்னு கண்டுபிடிச்சிடலாம் இவர் நீ பார்த்துமே ஒரு கிறிஸ்துவன் கூட நீ கண்டுபிடிக்கலாம் இது எப்படின்னா உங்களை பார்க்கும்போதே அவருடைய அந்த ஆடை அலங்காரம் அதை வைத்து நீ கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு இனத்தில் இருக்கு பார்த்தீங்களா இவன் கருப்பை இனத்தை சார்ந்தவன் இவன் வந்து ஒரு திராவிடன் கூட நீ கண்டுபிடிச்சிடலாம் இவன் வெள்ளையன் கூட நீ கண்டுபிடிச்சிடலாம் புலன்களுக்கே வந்து தெரியாத ஒன்று சாதிங்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே உட்காந்துருப்போம் ரெண்டு பேருமே உட்காந்துருப்போம் ஆனால் நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதின்னு நமக்கு தெரியாது பொது யார் சாதி பார்க்குறேன் இப்போ வந்து மாலுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க பார்க்குக்கு போகிறாங்க இங்கே யாராவது சாதி பார்க்குறான் ரோட்டில் நடந்து போகிறான் ஜாதி பார்த்தாப்பா ரோட்டில் இப்போ நடந்து வெளியில் போங்க ஒரு கருப்பு ஒரு உழைக்கிற பையனுக்கு வந்து உண்மையிலேயே ஆடை இருக்காது உண்மையிலே ஆடை இருக்காது அவன் சாப்பாட்டு கூட அன்றாடம் காட்சியாக இருப்பேன் அவனுக்கு ஆடையே இல்லாமல் அவன் ஒரு வறுமையில் நடந்து போனான்னா அதையும் பாத்துக்கிடுங்க பக்கத்தில் ஒரு பிராமணர் போவார் பிராமணியத்தை உள்வாங்கின பிராமணரா அவருக்கு சட்டம் எல்லாருக்கும் சட்டே போட மாட்டாரு பூனில் மட்டும் தெரிற மாதிரி வண்டியில் போயிட்டு இருப்பாரு அப்ப இந்த பொதுமக்களுக்கு யாரு மேல வந்து ஒரு இது வரும் கோவம் வரும் ஏங்க பாரு அந்த ஒரு கருத்தாள் சட்டம்லாம் மாற இருந்தாலும் சொல்லுவாங்க இவங்க சொல்லுகிறார்களா சொல்லலைல அப்ப அங்க அங்க என்ன நடக்குது பாரதியார் ஒரு தமிழன் நாங்க தான் பாக்குறோம் நீ பீகாரி வந்து எங்களுக்கு பாரதியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தேவையில்ல அது உன் தேவையும் இல்லை உன் வேலையும் இல்லை நேரடியாக அவர் என்ன சொல்கிறாரு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு கட்சி சொல்லுது அது போய் கற்பனை இது மாதிரி இந்த வேஷபிராம பார்த்தாலே இவங்க வந்து இந்த சாணியை கரைசிட்டு ஊற்றி அந்த காலத்தில் நடந்திருக்குங்க வரலாற்று அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார் வணக்கம் நண்பர்களே இதை அரண் செய்ய நான் மகளன் நாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் நான் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தோழர் சங்கத்தமிழர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து பாண்டே அவர்கள்தான் சப்ஜெக்ட் சாதிய ஒழிக்க முடியாது ஒழிக்கக்கூடாது சாதி ஏற்றத்தாழ்வுகள் வேணாம் ஆனால் சாதி வேணும் அப்படின்றார் அப்போ சாதி இருக்கு ஆனால் பாகுபாடு கூடாது அப்படின்ற அர்த்தம் என்ன சாதினா அது பி மாதிரி அது இருக்குங்க ஆனால் நாராது அப்படின்றாரு அது நாராமல் இருக்கிறது கொஞ்சம் அப்படியே சாம்பலை மேலே மேலே தூவி விடலாம் அப்படின்றது அவருடைய பேச்சை இருக்குது அது எப்படி அது எப்படி இருக்கு பண்ணி அவர் பேரை சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாண்டே அப்படின்றீங்க அப்போ பாண்டேன்றதா அவர் பேரா இல்லையில ரங்கராஜ்ராஜ் ரங்கராஜ் அப்படின்றத அவர் பேர் ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும்போது பாண்டின்றீங்க அதுதாங்க அவருக்கு விருப்பம் ஏன்னா அவர் வந்து பாண்டியன்ற அந்த ஒரு சொல்லாடல்னால அந்த பேர்னால் அவர் வந்து இன்னைக்கு வந்து பிறந்தது இங்கே பீகார் பிறந்தது பீகார் கரெக்டாக இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு சோறு சாப்பிட்றது இன்னைக்கு நமக்கே விளக்கம் கொடுக்குறாரு தமிழர்களுக்கே வந்து இது தப்புடா இது ரைட்டரா இது கரெக்டரா அப்படின்னு கொடுக்குறாருன்னா தமிழ் லிட்ரேச்சரை படிச்சிருக்காரு தமிழ் லிட்ரேச்சர் நல்லா படிச்சிருக்காரு அதை விட அவருக்கு அந்த பாண்டின்ற அந்த சொல்லாளல் வந்து அவருக்கு வந்து அழகா எல்லா லாபியும் செய்யுது எல்லா லாபியும் செய்யுது இதே இதில் வந்து எத்தனையோ பீகார்காரங்க வந்து ஓட்டலை வேலை பார்க்குறாங்க இங்கே வந்து ம கல் கல்லை கல் உடைக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றதா ஏன்னா அவன் இதை விட நல்லா பேசுவான் தமிழை நீ போய் பேசி பாருங்க இதை விட அழகா எல்லா கவிதையும் பேசுவான் த பாரதியார் பாட்டிலேருந்து பாரதேசம் தேசம் பாட்டிலேருந்து பாடி பாடுவாங்க ஏன்னா அவன் மக்கள்கிட்ட உலக்கி மக்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் ஆனால் இவர் வந்து அந்த தமிழை வச்சுக்கிட்டு பிறந்தது பீகாரு இத விட வளர்ந்து வளர்ந்துருக்கிறாருன்னா காரணம் என்ன அந்த பாண்டே இல்ல அவர் வந்து பாண்டே தான் தன்னுடைய அடையாளம் சாதி தான் என்னுடைய அடையாளம் அது பிரதானம் அதை வந்து தவிர்க்க முடியாது இப்ப வந்து ரங்கராஜா பாண்டேவான்னு நீங்க கேக்குறீங்க சாதி தான் தன்னுடைய பிரதான அடையாளம் ஏன்னா அந்த பாண்டேன்றது அவருக்கு வழிவகுக்கிறது அவர் ஒரு எப்படின்னா இப்போ வந்து ஐதோச பண்ணுறது தெளிவாக சொல்வாருங்க இதை பற்றி பேசும்போது வேஷ பிராமணர் பார் பிராமணர்களை வந்து வேச பிராமணர் பார் எப்படின்னா இவங்களுடைய வேலையே வந்து மக்களை குழப்புவன் மக்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அப்படி இப்படி வேதம் அது இது அப்படின்னு வர்ணங்கள் அப்படின்னு மக்களை குழப்புவது தான் அவர் வேலை வேஷ பிராமணர் வேலை இப்போ அவருடைய வேலை என்ன தொடர்ந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னங்க செய்கிறார் இப்போ ஆக்சுவலாக வந்து அவரது பாண்டேன்ற பேரை கொள்ள பயன்படுத்துகிறார்ல அவர் கோயிலேருந்து மணிதான் அடிக்கணும் ஆனா அவர் வந்து டிவியில வந்து பேட்டி கொடுத்துக்கிறது பேட்டி எடுப்பது விவாதம் பண்ணுவது அது பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு தமிழன் திராவிடன் அதே போல இது ஒரு அடையாளம் நீங்க நேரடியாக வைங்க திராவிடன் என்பது யாரு தமிழ் என்பது என்ன தமிழ் திராவிடம் என்பதை அதுவும் சாதி ஒன்றாங்க நல்லா கேட்டுக்கிறீங்களேன் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீ பார்த்ததுமே இந்த ஆளை பார்த்துமே இவரை வந்து நீங்க ஒரு இஸ்லாமியர்னு கண்டுபிடிச்சிடலாம் இவரை நீ பார்த்துமே ஒரு கிறிஸ்துவன் கூட நீ கண்டுபிடிக்கலாம் இது எப்படின்னா உங்களை பார்க்கும்போதே அவருடைய அந்த ஆடை அலங்காரம் அதை வைத்து நீ கண்டுபிடிக்கலாம் அதை ஒரு இனத்தில் இருக்கிறேன் பாத்தீங்களா இவன் கருப்பை இனத்தை சார்ந்தவன் இவன் வந்து ஒரு திராவிடன்னு கூட நீ கண்டுபிடிச்சிடலாம் இவன் வெள்ளையன் கூட நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இந்த இந்த சில விஷயங்கள்லாம் பாருங்களேன் புலன்களுக்கே வந்து தெரியாத ஒன்னு சாதிங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பேருமே உட்காந்துருப்போம் ரெண்டு பேருமே உட்காந்துருப்போம் ஆனால் நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதி நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு அதிகமான வேலைகளை செய்வது இந்த சாதிதான் எல்லா வேலையும் இந்த பிரிவினை செய்வது சாதிதான் தான் அப்போ இந்த சாதி இருந்தால் நல்லதுன்னா இது இது எப்படி நீ எல்லாம் யோசித்து பாருங்க துவாமி வேந்தர் என்ன சொல்கிறேன் இந்த இந்தி என்ன சொல்லிடுறார் என்றால் இந்த இந்தியாவே நாசமாக போனது காரணம் இந்த சாதி தான் அப்போ சாதியை வந்து அவர் வந்து எதிர்க்க கூட சொல்ல சாதியை ஒழிக்கணுன்றாருங்க சாதியை ஒழித்தால் தான் இந்தியாவிற்கு விடுதலை என்றாரு அப்போ அதை அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிற இல்லையா உங்களை போன்றவர்கள் தேவையில்லாமல் என்ன பண்ண தேவையில்லாமல் நீங்கள் வந்து வெசனப்படுறீங்க கோவப்படுறீங்க என்ன சொல்றா கூச்சல் போடுறீங்க பொதுவெட்டியில் யார் சாதி பார்க்குறா இப்போ வந்து மாலுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க பார்க்குக்கு போகிறாங்க இங்கே யாராவது சாதி பார்க்குறாங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க ஜாதி பார்த்தாப்பா நீ ரோட்டில் இப்போ நடந்து வெளியில் போங்க ஒரு கருப்பு ஒரு உழைக்கிற பையனுக்கு வந்து உண்மையிலே ஆட இருக்காது உண்மையிலே ஆடை இருக்காது அவன் சாப்பாட்டுக்கு கூட அன்றாடம் காட்சியாக இருப்பேன் அவனுக்கு ஆடையே இல்லாமல் அவன் ஒரு வறுமையில் நடந்து போனான்னா அவ அதையும் பார்த்துக்குறேங்க பக்கத்தில் ஒரு பிராமணர் போவார் பிராமணியத்தை உள்வாங்கின பிராமணரை அதனால நோட் பண்ணிக்கிறங்க அவர் போவார் அவருக்கு சட்டை இருக்கும் எல்லாத்துக்கும் சட்டையே போட மாட்டார் பூனில் மட்டும் தெரிற மாதிரி வண்டியில் போயிட்டு இருப்பார் அப்போ இந்த பொதுமக்களுக்கு யார் மேலே வந்து ஒரு இது வரும் கோவம் வரும் ஏப்பாறா அந்த ஒரு கருத்தாள் சட்ட இல்லாமல் இருந்தாலும் சொல்லுவாங்க இவங்கள சொல்லுகிறார்களா சொல்லல அப்போ அங்கே அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அங்கே என்னங்க நடக்குது அப்ப வந்து சாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாத்துலேயுமே சாதி இருக்கு எங்க சாதி இல்ல இந்தியாவில் சாதி இல்லாத ஏதாவது ஒரு இதை சொல்லுங்க சாதி சாதி இல்லைன்னா இல்லையா வந்து அறிவியல் வளர்ச்சியில் வளர்ந்ததுங்க அறிவியல் முதிர்ச்சியில வந்து வளர்ந்ததுங்க இன்னமும் சாதியை ஒழிக்கும் சாதியை நம்ம ஒழிப்பதை விட வருங்காலம் நம்ம அந்த அறிவியல் முயற்சிகள் சாதியை நிச்சயமாக ஒழிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா மனநிலையில என்ன இருக்கு இன்னும் கூட சாதி மாலில் இல்லை மாடலில் சினிமா ஓடுதா இல்லையா சினிமாவில் படம் எடுக்கிறாங்களா இல்லையா அந்த படத்தில் சாதி இருக்கா இல்லையா தமிழகத்தில் இப்ப இப்போ கூட பேச தேவையில்ல என்னாச்சு ஜெய்வியம் சாதி வச்சு எடுத்தாங்க காலண்டர் தானே பிரச்சனை அப்போ எப்படி நீங்கள் சொல்கிற போய் மாலில் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா இடத்துலையுமே சாதி இருக்குங்க சாதியை ஒழிக்க வேண்டும் அதுக்கு வந்து பாண்டே முழுமையாக பணியாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவர் பீகாருக்கு போகிறது நல்லது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா பீகார் இன்னும் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம்ங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு மொழியா இருக்கு பாம்பேல இருந்தவர் உங்களுக்கு தெரியாது பீமாரூ அப்படின்ற சொல்ல பீமார் நோய் நோய் வாய்ப்பற்ற சீக்கா இருக்கிறவன் அர்த்தம் அப்ப சொல்லாடல என்ன சொல்றான் பி ஃபார் பீகார் ஆர் ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அதாவது பீமாருடைய விளக்கமே இது எல்லா மாநிலங்களும் இந்த மாநிலங்களில் போறாமே தாய்மொழி என்ன ஹிந்தி தாங்க மெயின் மொழி பேசும் இருப்பது ஹிந்தி தான் ரைட்டா பீகாருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அதை ஒழிச்சுட்டாங்க அதை ஒழித்து எடுத்துட்டாங்க ஆனா அங்க இருக்கிற ஹிந்தி தான் அவங்க பேசுவாங்க பாண்டிய பேட்டையில் ஹிந்தி தான் தேசிய மொழின்னு அவர் தன்னுடைய பீஹார் பீகார் மொழியை ஒழிச்சி விட்டாங்கல்ல இப்படி ஆழ இருக்கும்போது ஒழிஞ்சு போயிருக்கிறது அப்போ அந்த பீமார் உள்ள பார்த்தீங்கன்னா பொருளாதார அவங்க நான் சீவுங்க பொருளாதாரத்தை இன்னைக்கு கூட கல்வி ரீதியாக நான் இருக்கிறார்கள் இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் முன்னால் கூட ஏதோ அறிக்கை வந்ததாக நான் செய்தி கேள்விப்பட்டேன் இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல எதுவுமே இல்லை அப்ப என்ன காரணம் இந்த சனாதனப் புத்தி தாங்க இந்த பிராமணிய புத்தி தான் அது இந்த வேச பிராமணிய புத்தி ஆயுதாச பண்டிதர் சொன்னதை போல இந்த நாடு ஏன் முன்னேற குறிப்பிட்ட இந்த மாநிலங்கள்லாம் முன்னேறாத காரணம் எதுவுமே இன்னைக்கு இங்க வந்து நீ வந்து பொழப்பு நடத்துறேனா முழுக்க முழுக்க இது தந்தை பெரியாருடைய பூமி அவர் பேசும்போது கூட தந்தை பெரியார் ஜாதி ஒழித்தாரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் விட்டமே கேள்விப்பட்டுருச்சு உனக்கு வந்து நீங்க வந்து நீ வந்து பொதுத்தரத்தில் வந்து நீ பேசுறடா உன்னை யாருன்னு கூட நாங்கள் பார்க்கறது இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த யாரு நாங்கள் பார்ப்பது இல்லை ஓப்பா சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது எது அந்த கருத்தாக்கம் தான் அந்த கருத்தியல் தான் அந்த கொள்கை கோட்பாடு அவனுக்கு நல்லதை மட்டும் பாட்டு பார்த்துருக்கேன் ஆனால் நீ அது வரைக்கும் நீ ஆரம்பத்தில் வரும்போது ஒழுங்குரிய அப்பிராணி மாதிரி இருந்த இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் தந்தி டிவில் என்ன பண்ண ஏது பண்ணு தெரியல தந்தி டி ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவனு தெரியும் ரைட் அவர் ஒன்றும் பிராமணர் அல்ல ஆனா ஒரு பிராமணனுக்கே வேலை கொடுத்தாரு அங்கேருந்து இருந்து நீ என்ன பண்ண ஏது பண்ண எதை ஆட்டைய போட்டே அதுன்ற நமக்கு தெரியாது நமக்கு பேசவும் தேவையில்லை நல்லதில்லை டக்குனு இப்போ வெளியில் வந்த வெளியே வந்து முழுக்க முழுக்க நீ என்ன பண்ற முழுக்க முழுக்க நீ சாப்பிட்டது நீ இன்னை மாற்றினருக்கு பேண்ட் சட்டை எல்லாமே தமிழருடையது அதுவும் குறிப்பாக தந்தி டிவியில இருந்து நீ உருவாக்கப்பட்டது ரைட்டா ஆனால் இன்னைக்கு வந்து நீ அப்படியே சனாதனம் தான்டா அப்படின்னு பேசுகிற சாதி இருக்கும் ஆனால் பாகுபாடு கூடன்றது உண்மையிலேயே இது வந்து ஒரு நாகரிகமாக அவங்க சொல்லாடறதும் இல்லை சரி இந்த விவாதம்லாம் பண்ணுறாரு கொஞ்சம் வரமாக எல்லா நினைச்சிக்காரம் நீங்கள் அவர் நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனீங்க தெரிஞ்சு போச்சுல எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா இல்லையா ஆனால் ஆரம்பத்தில் வயசு நான் தான் நடுநிலையா நடுநிலையாதி நடுநிலையாளராக இருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பல நடுநிலையான ஒரு நெறியாளர் அப்படின்னு பேசுவாங்க அதாவது நீ எங்கே பேட்டி போனீங்கன்னு திருப்பி 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 அந்த வந்தவன்ட்ட வந்து வாதிக்கிறதே பிரச்சனை வாதம்னா சும்மா சம்பந்தம் இல்லாமல் கருத்து இல்லாமல் சும்மா மோதுறது எதை சொன்னாலும் தப்பு தப்புன்னு சொல்கிறது அது வந்து முட்டாள்தனமானதுங்க நீ வந்து உன்னை பேசுகிறேன்னா உன்னை சொல்கிறேன்னா அதுக்கு வந்து பாயிண்ட் வேணும் அது அவர்கிட்டே மாட்டிட்டார் இப்போ அந்த டிவியில் டிவியில் பேசும்போது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு கொரோனா ஊசி போட்டதை பற்றி தவறு அப்படின்றாரு அவர் ரெக்கார்டு எடுத்து கொடுக்குறாரு எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்றார் டக்குன்னு சொல்கிறாரு எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்போ பாண்டே என்ன சொல்கிற அப்படி உங்கள ஆட்கள் வந்து சும்மா வேஸ்ட்டாக இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது வந்து நடைமுறைக்கு உவாத ஒரு விஷயம் நான் லா பேசுறேன் பாரதியின் மொழியில் பேசுகிறேன் பாரதியின் மொழியில் குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் இதான் நான் நான் சொல்றேன் சாதிகள் இல்லை ஏடி பாப்பான்னு மட்டுமே அவர் சொன்னார் மேல் கீழே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதுதான் நான் சொல்றேன் இன்னொன்று சொல்லியிருக்காரு பாரதியார் அது பாரதியார் ஒழுங்காக படிச்சிருந்தா அந்த தம்பிக்கு தெரியும் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதிகள் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே சொன்னதே பாரதியார் சொன்னதே பாரதியார் ஒரு தமிழன் பாரதியார் ஒரு தமிழன் நாங்கள் அப்படி தான் பார்க்குறேன் நீ பீகார் வந்து எங்களுக்கு பாரதியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தேவையில்லை அது உன் தேவையும் இல்லை உன் வேலையும் இல்லை உன் வேலையை மட்டும் பாரு எனக்கு இன்னும் சொல்கிறேங்க நீ பீகாருக்கு போ பீகார் ரொம்ப பொருளாதார நசிவுற்று இருக்கிறது ஐடியா கொடுத்து பீகார் ஐடியா கொடுத்து அதை நீ முட்டு கொடுத்து அதை தூக்கி நிறுத்து என்ன அங்கே போய் நீ மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வந்துட்டு எங்க பாரதியார் தமிழன் பாரதியாரை பற்றி எங்கள்கிட்ட சொல்லாத அது விடுதலை சிறுத்தைகளை சொல்லாத அது எங்க முழக்கத்துக்கு எதிர்ப்பா சொல்லாத சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை விடுதலை சிறுத்தை இது மாபெரும் மகான்கள் செய்த ஒரு புரட்சிங்க இந்த மண்ணில் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மண்ணை வந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மண்ணு மட்டுமல்ல இந்தியாவிலேயே சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மகான்களும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வையார்ல இருந்து வள்ளுவர்ல இருந்து வள்ளுவர் சாதி ஒழியும் சொன்னாரா பிறப்புக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அந்த திருக்குறளோட ஆரம்பமே என்னங்க பிறப்பால் வந்து யாருமே ஏற்றதாழ்வு இல்லை அப்படின்றத சொல்ல வர்றாரு அதான அவருடைய மைய கருத்தை சரி அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு இப்போ சாதிங்கிறது யதார்த்தமாக இருக்குது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நீங்க கற்பனையில பேசிட்டு இருக்கீங்க நேரடியாக அவர் என்ன சொல்றாரு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு உங்க கட்சி சொல்லுது அது போய் கற்பனை உலகத்தில் வந்து எதுவுமே முடியாதுன்னா ஒண்ணுமே முடியாது நம்முடைய புரட்சியாளர்கள் முற்போக்காளர்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த பூமியை வந்து மாற்றி அமைக்கணும் ஒரு நல்ல வழியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இல்லாமல் என்பதே இந்த பூமியில் இல்லாமல் ஆக வேண்டும் என் கட்சியுடைய மைய கோட்பாடு என்னங்க கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதருக்கும் அதிகாரம் அப்படின்றது என் கட்சியுடைய மைய கோட்பாடு இது எப்படி உருவாகும் இதுக்கெல்லாம் தடைக்கற்களாக இருப்பது எது இப்போ எங்க தலைவர் அதை இல்ல இதுக்கு தடையார் இருப்பது எதுங்க கடைசி மனிதன் தூக்கி நிறுத்த முடியலங்க விளிம்பு நிலை மக்களை வந்து தூக்கி நிறுத்த முடியல இதுக்கு தடையா இருக்கிறது எதுங்க சாதிதானங்க இல்லை உண்மையா பொய்யா இந்த தானே வந்து எங்களால் வர முடியல சாதிநாதான ரோட்டில் அடிக்கிறாங்க சாதிநாதான் வந்து வெட்டுறாங்க எங்க ரோட்டில் அடிக்கிறாங்க நீ இப்ப பாத்துருப்பீ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி யூடியூப் புரோட்டோஸ் அவர்கள் மைனர் அவருடைய டிவில ஒன்று எடுத்து போட்டாருங்க உண்மையில் அவரை பாராட்டுகிற தருணத்துல அதில் என்ன வந்து நடக்குதுன்னா சதீஷும் ஒரு பையன் வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகி வந்திருக்கிறேன் வந்த பிறகு ஒரு காரை வாங்கியிருக்கிறேன் சின்ன காரை அந்த கார் வாங்கினது ஏற்கனவே நாங்கள் ஃபுல்லாக களல் நிறுவனம் பார்த்தேன் அந்த சாதி இந்துக்களுக்கு பிடிக்கல இந்த பையன் தெரியாமல் ஒரு சின்ன டூ வீலரை அடித்து விட்டாங்க டூ வீலர் அடித்தது யார் அதே சமூகத்தை சார்ந்தவங்க அண்ணனை இடித்து விட்டேன்

எந்த ஊருன்னு கட்டிருக்கா ஊரை சொல்லிருக்கேன் ஊருக்கு அடுத்து என்ன உன் பேர் என்ன பேருக்கு அடுத்து என்ன உன் சாதியார் அந்த பையன் நேரடியா பயம் இல்லை நேர சொல்லிக்க நான் பரையன்ற அடிச்சு பிரிச்சுட்டாங்க அடிச்சு பிரிச்சு சட்டக்கிட்டலாம் அவுத்து வெறும் வெறும் உடம்போடு அடித்தார்கள் அது தெரியுமா அடித்து முடித்த பிறகு அவங்க சொந்த பந்தம்லாம் வந்து அவனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எஃப்ஐஆர் போடலைங்க நீங்க சொல்ற எஃப்ஐஆர் மட்டும் போடல சட்டங்களையும் போடல அதற்கு பிறகு எங்க தலைவர் பேசிதாங்க இப்போ வந்து அதை வந்து போடுறாங்க ரைட்டு நீங்க சொல்ற விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் பாண்டே சொல்றார் சாதி தான் பிரதானம் அடித்தது சாதியின் காரணமாக அப்புறம் அடிவானதுக்கு பிறகு அவருக்கு சப்போர்ட்டாக வந்தது அவங்க சாதிக்காரங்க தான் அதுக்கு பிறகு அவருக்கு ஒடுக்குமுறை நடக்குது அப்படிங்கிற பொழுது உங்க தலைவர் பேசினா சொல்றீங்க எல்லா இடத்துலயும் சாதி ஒரு பிரதானமா இருக்குது அதாவது சாதி இல்லாம எப்படி வாழ்க்கை இருக்க கூடாது ஏன் அடிக்கிற இப்ப சாதி இருக்குன்னு சொல்லி தானே அவன் அடிக்கிறேன் இது மாதிரிதான கற்பிதம் தான சாதின்றது என்ன அமெரிக்கால சாதி இருக்காங்க நாங்களாம் இதுல அரபு கண்ட்ரில இருந்து அங்க சாதி இருக்கா இல்ல யூரோப்ல சாதி இருக்கா எங்க இல்ல இல்ல சாதி இல்ல இல்ல அப்புறம் எப்படி நீங்க சாதியை வந்து இங்க மட்டும் எப்படி தூக்கி பிடிக்க முடியும் ஐரோப்பால சாதி இல்லையா ஐரோப்பால சாதி இல்லைங்க ஒருவேளை சாதி இருக்கலாம் எங்க இருக்கலாம் இவைய கொண்டு போய் சேர்த்து இருப்பாங்க யாரு இங்க இருந்த பூனல மாடி நேரம் போறாங்க முதல்ல வந்து பிராண பிராமணர்கள் வந்து கடல் தாண்டி போகக்கூடாது இருக்கா இல்லையா அவங்க கோட்பாடுல வந்து கடல் தாண்டி போகக்கூடாது ஆனா அவங்க கடல் தாண்டி போறாங்களே அது எப்படி வெரி சிம்பிள்ங்க சாதி இருந்தா என்னன்னா மக்களை பிரித்து ஆள முடியும் ஆளானவருக்கு சப்போர்ட்டுக்கு சாதி தானே வருது சப்போர்ட்டுக்கு தான் ஜாதி இருக்குங்கிற நாங்க வந்து இந்த சாதிக்கு மட்டும் இல்லைங்க எவனை அடிச்சாலும் கேட்போம்ங்க இந்த உடனே ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பறை என்ன பறையன் விளிம்பில் கிடைக்கிறான் கீழே அவனுக்காக நாங்கள் கேட்குற அரசியல் அதிகாரமும் இல்லை எதுவும் இல்லை அதனால நான் கேட்கிறேன் பைக் அடிச்சார்ல பைக் அடிச்சார்ல ஆமா பைக் இடிச்சார் இடிச்சது என்ன தப்பு இல்லை அது என்ன தப்பு தெரியாமல் இடிச்சிட்டாப்புல முடிஞ்சு போச்சு இடிச்சி அடிச்சு நீங்கள் பேண்ட்ரா உட்குறீங்கன்னா அதைக்கா அந்த பையில் இருக்கிறேன் அந்த சதீஸ் இருந்து அந்த ஃபேஸ்புக் என்ன இருக்கிறாருன்னா இந்த சாதியில் பிறந்தது என் குற்றமா அப்புடின்னு அவன் கேட்குறான் அவன் ஏன் கே கேட்குறான் நீங்கள் ஆல்ரெடி இங்கே கற்பித்திருக்கிறீங்க பறவையன்னா இவன் வந்து வண்டி வாங்கக்கூடாது கார் வாங்கக்கூடாது வெளிநாடு போகக்கூடாது இன் பிச்சை எடுத்து இங்கே வாழனு எவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது அப்புடின்னு ஏற்கனவே கற்பிக்கப்பட்டது தானே இதைத்தானே இல்லை அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க அதை உடைக்கணுன்றதே இந்த வேலை நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு முன்னால் மயிலாப்பூரில் அதே பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பூணூல் அறுத்துக்கிறாங்க முன்னாடி தமிழ்நாட்டில் குடிமை அடிச்சுட்டு அறுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான வன்முறைகள் நடந்திருக்கு தானே ஓகே இப்போ சதீஷ் நடந்த மேட்டர் வந்து ஏன் அவர் எடுத்து போடலையா இப்போ சதீஷ் நடந்திருக்குல்ல இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து சதீஷை வந்து பேண்ட் ஷர்ட்டை அவுத் பிரித்து வச்சு அடித்தாங்க ஏன் அதை எடுத்து இது வரைக்கும் போடலை ஏன் போடணும் இல்லை இப்போ இவர் இவ்வளவு மேட்டர் பேசுகிறாருன்னா அதை எடுத்து போடணுமில்ல கேட்கணும் இல்லை மக்கள்கிட்ட கேட்கணும் இல்லை நீ சாதி இருக்கணும்னு ஆசைப்பட்றே இல்லை நீ அப்போ சொல்லலாம் இல்லை ஏ சாதி இருந்தனால தான் இப்படி இப்படி நடந்து போச்சு இனிமேல் வந்து நீ இன்னும் சாதி இருக்கணும் என்ன அடிக்க சொல்கிறாருன்னு கேட்குறேன் நீ நிறையா என்ன என்ன பேண்ட் ஷர்ட் மட்டும் அவுத்த பற்றாது ஆளே காலி பண்ணி இல்லை என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே இப்போ அது எதுக்கே வந்துச்சு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக அந்த வன்மன் தானேங்க அந்த சாதி வன்மன் தானே அது காரணம் அவருடைய ஆக்சுவல் ஐடியாலஜி நான் புரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒரு சாதி நான் ஒரு சாதி ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் அப்படி அண்ணன் தம்பியாக கொஞ்சம் தூரம் தரமாக பண்டிகை காலங்களுக்கு சேர்ந்துட்டு மற்றபடி அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருங்க இப்போ வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் அங்கங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள்லாம் வருது பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து வளருங்க சாதி இருக்குன்னு சொல்லி கொடுத்து வளருங்க அவன் அவன் குலப்பெருமைகளை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அப்போ எப்படி பின்னாடி போகிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி அப்படியே பின்னாடி வண்டி எடுத்து போகிறாங்க ஏன்னா அவன் புழப்பு ஓடணும் இல்லை புழப்பு ஓடணும் இல்லைங்க அதுக்கு தான் அந்த மேட்ரு அப்போ சாதியை சொல்லி சாதியே இருக்க கூடாது அப்படின்னு தான் பாரதியார் சொன்னார்னால் அந்தால்தான் சொல்கிறேன் கரெக்டாக இப்போ சாதி வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாகுபாடு கூடாதுன்னா இது வந்து எவ்வளோ பெரிய விஷ விஷமத்தன்மையான ஒரு கருத்து நல்ல யோசிச்சு பாருங்க அது தமிழர்களுக்கே தமிழருடைய பண்பாடுகள் இல்லைங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்போ தமிழர்களுக்கே ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்து இருந்தாலும் வந்து தமிழக பூமியிலே வந்து சொல்கிறான்னா அப்போ நம்ம எவ்வளோ ஒரு ஜனநாயகத்தின் பக்கம் நம்ம நிற்கணும் பாருங்க இதே விஷயத்தை வந்து சங்கத்தமிழம் போய் பீகாரில் சொல்ல முடியுமா நான் கேட்கிற கேள்வி இது வந்து நீ கற்பனையாவே பண்ணிக்கிறீங்களேன் இப்ப ரங்கராஜ் பாண்டே அந்த பைய வந்து பீகாரி நீ ஏத்துக்கறீங்களா இல்லையா பீகாரி தானாங்க பீகாரி வந்தாரு இருக்கு ஸ்ரீவெளி புத்தூர் தாங்க அவருடைய ஊர் வந்தார் வந்து முடிச்சு முடிச்சிட்டு ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட்னே அவர் வேட்பாளர் என்றார் எங்களை எல்லா வரலாறும் தெரியும் அவர் வரலாறு போடவே தெரியும் ரைட் இன்றைக்கி வந்து அப்படி சனாதனத்தின் முழு உருவமாக இருக்கிறார் தமிழகத்தில் அவர் என்னமோ பெரிய விவாதத்தின் பெரிய அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே அது தமிழர்களுக்கே விளக்கம் கொடுக்குறாரு சாதி கூடாது அதாவது சாதி இருக்கலாம் ஆனால் பாகுபாடு கூடாத அளவுக்கு பெரிய தத்துவங்களை சங்கத் தமிழன் பறையன் அப்படி போய் ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற மாதிரி நாம் போய் பீகாரில் போய் பேச முடியுமா அவரை விட எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும் அவரை விட எங்களுக்கு ஹிந்தி தெரியும் அவரை விட பகவத்கீதையுடைய முழு அர்த்தம் எங்களுக்கு தெரியும் எல்லா வேதங்களும் படித்திருக்கிறோம் என்னால் அங்கே செய்ய முடியுமா முடியாது ஏன் முடியாதுன்னா ரங்கராஜ் பாண்டே இதுதான் தந்தை பெரியாருடைய பூமி இதுதான் மார்க்சிசம் உருவாக்கிய கருத்தியல் இதுதான் அம்பேத்கர் உருவாக்கிய கருத்தியல் இந்த கருத்து இருக்கிறதுனால தான் ஓம் பேச்சன கேட்டுக்கிட்டு எல்லாரும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே கேட்கறக்காதான் அடுத்த உடனே விவாதம் மேடையில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லா விவாதம் பண்ணி நாங்கள் தான் நடுநிலையில் இருக்கேன் மாதிரி பண்ணிருப்பேன் எங்க பேசுறா இருந்தாலும் சரிங்க இவ்வளவு பேசுறீங்க நல்லா பேசுறீங்க வருஷ காலமா பேசுறீங்க கற்பனையா பேசிட்டு கற்பனை உலகில் என்னால் வாழ முடியாது இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் கற்பனை நீங்க வாழல கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு போங்க சாதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க எல்லாம் சாதியை ஒழிக்க முடியும்னு நினச்சிக்கோங்க அதெல்லாம் ஒன்று நடக்கும் அவருதாங்க இந்த ஏரில் வாழ்றாரு தான் கேஷ் இந்த ஏரில் வாழ்றாரு அவருக்கு என்ன ஆசை அவருக்கு அவருக்கு வந்து எவனு இப்போ கேள்வி கேட்கக்கூடாது எவனு திருப்பி அடிக்கக்கூடாது அவனுக்கு பழைய சாம்பூகன் காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலங்கள் திரும்பி வரணும் அதே மாதிரி இந்த இவர் வந்து கையை கட்டவர்களே எடுத்து கொடுத்தாரு அவர் பேர் நல்ல பேரு ஏகலைவன் ஏகளைமன் சாம்புவன் காலம்தான் வரணும் அந்த வரலாறு வந்து திருப்பி உருவாக்குவதற்கு அவர் ஆசைப்படுறாரு அதான் அதான் மைய கருத்து மைய கருத்து அவன் ஒரு பெரிய ஒரு வில்வித்து வித்தகன் தான் அவன் யாரு அவன் ஒரு அடிமட்டத்தை அடிமட்டத்தில் வந்தேன் அவன் கற்றுக்க கூடாது இருக்க அவன் கட்ட வரல வெட்டினாங்க வெட்டினாங்களே வெட்டலையா சாம்புவன் எதுக்கு வந்து ஒரு ராமர் போய் கொள்றாரு என்ன காரணம் அவருக்கு இவனுக்கு என்ன வேற என்ன சொந்த பிரச்சனையா இல்லை குடும்ப பிரச்சனையா யாருனே தெரியாது நீ என்ன வேதத்தை படிச்சிருக்கிற நீ என்ன ஓதிக்கிட்டு இருக்கிற நீ ஊதக்கூடாது கொள்றாங்க அதைத்தான் இந்த சொல்கிறாரு அப்ப அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் அது தானே வர்றாரு நல்லா வேற என்ன மைய 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 புள்ளியா இருக்கட்டும் அந்த உலகத்துக்கு அழைத்து செல்கிறார் அவரு அது நடக்காது அது பெரியார் பூமி நடக்காதுங்க தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாகத்தானே செஞ்சுருக்குது நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவர் உட்பட தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் அவர் நடுநிலையாளரை நம்பி அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு ஒரு செல்வாக்கு உருவா இருக்கிறது அவர் செல்வாக்கு மட்டுமல்லங்க செல்வாக்கு மட்டுமல்ல யாரோ ஒருத்தன் ஒரு ஹிந்திகாரே ஒரு பீகாரி வந்து தமிழை படிச்சிருக்கிறேன் தமிழ நல்லா ஒரு சொல்லாளர்ல பேசுறேன்ற அந்த ஒரு பாராட்டு கிடைக்கிறேன் தெரியுதா எங்களுக்கு சாதி இல்லைன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு சாதி இல்லைங்க இப்ப உண்மையிலே பார்த்தா வந்தவன பாண்டேன்னு சொன்னவன கண்டுபிடிக்க முடியல அதே உள்ளே விட்டுருக்க கூடாது ஏன் நாங்க விட்டோம் எதுக்கு விட்டுருக்கிறோம் இன்னமும் நாங்க அப்படி பார்க்கலங்க நாங்க ரங்கராஜாவதான் பாக்குறோம் ரங்கராஜ் என்ற ஒரு செய்தியாளர் ஒரு பத்திரிகையாளர் தான் பார்க்குறான் ஆனால் அவருக்கு அந்த இது ஆசை இல்லை அவருக்கு வந்து ரங்கராஜ் பாண்டேன்னு பாருங்கள் இதான பாயிண்ட் இந்த மைய கருத்தே தானே நாங்கள் ரங்கராஜாக பார்க்குறோம் அவர் ரங்கராஜ் பாண்டே என்று பார்க்கிறேன் அப்போ உனக்கு அறிவு இல்லையா உனக்கு வந்து புத்தி இல்லையா உன் சுயர் அறிவில் வரலையா அப்போ பாண்டேன்றதே உனக்கு எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தானே ஒரு கேள்வி வருது நேரடியாக சொல்றதுக்கு இது வளவலைன்னு பேசுகிற ஒன்றுமே இல்லை இந்த பிராமணர்கள் நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ரைட்டா அதை பிராமணர்களை விட்டுருங்க அந்த பிராமணியத்தை உள்வாங்கி வேஷ பிராமணர் இருப்பாங்க இவங்க வேலையே பிரீத்த அலுவல்கிறதே பார்த்தவே நீ எங்கேருந்து பிறந்துருக்கிற நீ இருந்து பிறந்தியா கீழே இருந்து பிறந்தியா தலைக்கு பிறந்தியா காலுக்கு பறந்தியா இ இதே அவங்க வேலை அவங்க வேலையே அந்த இந்த வேலை

அகிலாச விடுங்க அம்பேத்கர் பண்ணியிருக்கிறார் அது கும்பகோணத்து பக்கத்தில் இப்படி நடந்திருக்குன்னு பேசியிருக்கிறோம் பாப்போம் பாண்டே இது குறித்த உரையாடலுக்கு இன்னும் தயாராக இருக்கிறாரா அப்படின்ட்டு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி 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 வணக்கம் நண்பர்களே இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி